ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னா, ஒரு வடகா வீடு பார்த்துருப்பீங்க, ஃபங்க்ஷன் போயிட்டு வீடியோ போட்டுருந்தோம். இப்போ அவங்க தான் கூப்பிட்டுருந்தாங்க விருந்துக்கு. நாங்கள் ஏன்னா இன்னும் பாப்பா பிறந்தினா போகல அவங்க வீட்டுக்கு. ஸோ அந்த பையன் கூப்பிட்டுருந்தாங்க ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் அங்கே தான் போக போகிறோம், அந்த பிளாக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாப்பா எப்படி ரெடி ஆயிருக்கான்னு பாத்து சொல்லுங்க. பாப்பா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா பாப்பா ஐப்ரோ பென்சில் எல்லாம் போடல, டைம் இல்லை, ஆல்ரெடி லேட் ஆகிட்டே இருக்கு, ஸோ கிளம்பணும். ஓகே போவோம் பாப்பா. சரி நாங்க அங்க போயிட்டு எடுக்க போற வழியெல்லாம். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை. ரோட்ல வந்தாச்சு, வெளியே ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கோம். இசா பாப்பா என்ன பண்ணுதா? வேடிக்கை பாக்குறா. வண்டி போறத பாக்கடா. இசா மட்டை, இசா குட்டி, என்ன பாக்கா? ஹாய் பாப்பா, ஹாய் சொல்லு. தெரியுமா ஹிந்தி? தெரியாது போடா, நான் தமிழ்நாட்டுக்காரன். அரை கிலோ பருப்பு எக் பிளாக் எக் ஆரஞ்சு விடாது. எனக்கு தெரியும் பவு கிலோ டால்னு கேட்கணும், பட் நான் வந்து ஹிந்தி நம்மையா பேசணும், அதனால தமிழ்ல கேட்பேன். எப்படி வேலை அடிக்கி? நீங்க வெயில் வெயில் சீசன் வந்துச்சுல, பாப்பாக்கு கொஞ்சமா மூக்கு வடிது. நீ இப்ப அவ கேப்பா? கண்டிப்பா நான் வந்து ட்ரையா இருக்கேன். சரி சரி தீக்ஷமா, அங்க இருந்தா போன் வந்துட்டு இருக்கு. இன்னும் போகாம இருக்கிற ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம், குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பணும். சும்மா இந்த லாக் எடுக்கிறக்காக நடந்து போகலான்னு பார்க்கும். அப்படி நடந்து போய் ஜூஸ் ஏதாவது சாப்பிட்டு அப்படி அவன் வீட்டு போடுதா? ஓகே பாருங்க, அவங்க நான் ரெடி பண்ணிருக்காங்க. நான் ஐஸ் ஏதோ எடுத்து வச்சு கிளாஸ்ல போட்டு பாருங்க பாருங்க என்ன பண்ணுறாங்க. போன டைம் இவங்களுக்கு இப்படிதான், நான் பாப்பா வயிற்றுல இருக்கப்போ இங்கே ஜூஸ் குடிச்சு மறுநாள் ரொம்ப தொண்டு வாங்கி வந்துருச்சு. அவங்க இருக்கா? ஆமா, நான் யாரும் உனக்கு வந்துச்சு எனக்கு வந்து உங்களுக்கு சளி பிடிச்சிருச்சுல்ல? வேலை அடிக்கி மொட்டையை பாக்குது. இது வேணுமா? கட்ட வேணுமா? மொட்டை இப்படி கண்ணில் போட்டுரு. ஒன்னாடி காத்து அடிச்சுல, பயங்கரமா அடிச்சு காத்து பிடிச்சிட்டாவ. அந்த அங்கிள் நம்ம கிட்ட ஃபைன் கேட்பாங்க. அப்புறம் கண்ணு அடிச்சிடாவ, தலைக்கீழே வச்சிரு. வெயில் பயங்கரமா அடிக்கா. செம்ம வெயில், செம வெயில். முடியலடா சாமி, என்ன போட்டுட்டு இருக்காங்களா? பாப்பா அவ கண்ணு அடிச்சிடறாப்பா. அவளால பிடிக்க போறாளே. பிடிக்க போறாளா? பிடிக்க போறியா பாப்பா? தீக்ஷு என்னாச்சு? என்னோடது நல்லா இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோ. ஓகே நக்கு செத்த பையல. இப்படியா? ஊத்திட்டாங்க, எடுத்து குடிக்க விடுதான். அப்பா ஒன்னத்துல அடிச்சா கண்ணுல திருப்பி அடிச்சா தள்ளி நானு. ஏற்கனவே ஒரு ஸ்டோரி நடந்தத நாங்க சொல்றோம். ரொம்ப சிலிண்டர் கால் கொடுக்க கூடாது. அடிக்கிற வெயிலுக்கு செமையா இருக்கு. மூஞ்ச பேரு பாபா மூஞ்ச. ஏய்
வரப்போகுது யாருமே முடியாது. தூக்குறோம் பிரிட்ஜ் மேல ஏறிட்டு காட்டுதா. சூப்பரா ஸ்கேன் பண்ணிட்டு ஜாலியா வந்தோம். அப்புறம் நாங்க லாக் எடுக்க மாட்டோம், ஏன்னா யூடியூப்ங்களுக்கே அவ்வளவு பிரச்சனை வரும் வீட்டுல. அதனால மழை டைம் ஒரு லாகும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பாப்பா அந்த பிறதான் பாப்பாக்காக பாப்பா ஏறிட்டாச்சு. இப்ப யாரும் முடியுது, அந்த டைம்ல யாருமே முடியாது. அதெல்லாம் பிரிட்ஜ் ஏறியத்தின் இறங்க விட்டுதான். பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு இந்த பக்கம், அப்படியே திரும்ப சிட்டி மாதிரி மாறிடும். ஆமா இறங்கிட்டு பேசுவோம். சின்ன கார்டன் தானா, சின்ன பசங்க நிறைய பேர் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ பாப்பா வயிற்றுக்குள்ள இருக்கிறப்போ நாங்கள் சொல்லுவோம், கேலா பயம் தெரியாதா, நமக்கு கேள் வருமோ பயம் வருமோ தெரியல, நம்ம குழந்தைங்க கூட்டு வரணும், இதுல விளையாண்டுட்டு கிடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பவும் விளையாட முடியாது, இப்பவும் வயனா குழந்தை. ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னொரு பிரிட்ஜ் இருக்கா, யார் யாருனால வந்துடும். கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம்னு சுத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க, அப்படியே போய்க்கலாம் ஸ்ட்ரைட்டா வந்து. அப்படியா அப்படியா, சுத்தி கூட்டு வரணும்ல. கூப்பிட்டு போறாங்க வழி, ஏன்னா எத்தனை கொஞ்சம் தூரம் தான் பேர்லாம். ஆக்சுவலி அவர் ஒரு ரேப்பர், எப்படியோ நல்லா வந்தா சரிதான். போட்டு வச்சிருக்கா
கிளீன் பண்ண தானே பண்ண மாட்டேங்கா. வாங்க சீக்கிரம் உள்ள போயிட்டு சாப்பிடலாம் வாங்க. பிரியாணி என்ன வந்தாச்சு அவளுக்கு வேணுமா? பாப்பா இப்ப எதாடா எடுக்கலாம்னு பாத்துட்டு இருக்கான். சிக்கன் ஃப்ரை, சிக்கன் பிரியாணி, வாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பிட்டு இருக்குல்ல, நல்லா இருக்கா? அடைக்காம போய் வெளியே போறாங்க. என்ன பண்ற பாப்போ? எனக்கே பயம் பாப்பா. இப்ப நாய் பாரு, நாய் பாருங்க. நாய்க்குட்டி அடைச்சு போட்டுருக்காங்களா? திறந்துட்டு இருமா? நம்ம விளையாடுமா நம்ம கூட? பாப்பா தொட்டு பாக்கா, அவங்க அம்மா தொடைய மாட்டா, நீ தொட்டுட்டியா? ஐயோ வீட்டுல எத்தனை ஃபேன் வச்சிருக்காங்க? இங்க ஒண்ணு வச்சிருக்காங்க, அந்த ஒண்ணு வச்சிருக்காங்க, நான் ஒண்ணு வச்சிருக்காங்க. பாப்பா ஒண்ணு பயம் கடிச்சிடாத, கையில கடிக்காது, கைய வைக்கிற பாப்பா கை குத்துறது துறடு ஜாட்டியா இருக்கு. டேட்டி எல்லாம் இல்ல, அவங்க டெய்லி கிளீன் பண்றாங்க. இப்ப நாயை பார்த்தது இல்லையா? நாய் பிடிச்சிருக்கா அவளுக்கு? அம்மா பாப்பனோ கையில் நக்கி நம்ம பாத்தியா நாய் தொட்டு அம்மா பரவாயில்ல பரவாயில்ல. சமையா இருந்து வரல சாப்பாடு எல்லாம் சமையா இருந்து. அன்னைக்கு மாப்பிள்ள கிட்ட போயிருக்காங்க, வீட்டுல இருக்கிறதுனால ரப்பா இருக்காங்க.
நம்ம டிட்டமையோட அம்மா சாப்பிட்டு முடிச்சு வெளிய வந்தாச்சு. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கார்டன் பாத்துக்கோங்க. போகும்போது காட்டினோம்ல அந்த கார்டன் தான் இப்ப திறந்துட்டு எல்லா சின்ன விளையாடுறாங்க. பாப்பா பாப்பான்னு கூப்பிட்டு வந்தாக்கி பாப்பா பாருங்க நல்லா தூக்கம். ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஐஸ் வாங்கி தின்னுட்டு இருக்கா. சரி தின்னு முடிச்சோன்னே கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். சேனல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.